ஓகே, இதை நான் ஒரு சில பிக்சர்ஸ்லாம் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்காக கொடுத்துருக்கேன். இப்போது இந்த பிக்சரில் பார்த்திங்க அப்படின்னா ஹெலிகேஸ் இருக்குது, சரியா? தென் எல்லோ கலர் வந்து டிஎன்ஏ பாலிமரே சொல்லுவோம். தென் லீடிங் ஸ்டாண்ட், லேகிங் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க இல்லையா. அந்த சின்ன சின்ன டீ மாதிரி ஒரு ப்ளூ கலர் போர்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் என்னது? நியூக்ளியோடைட், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நியூக்ளியோடைட். இது வந்து கெட் அட்டாச் ஆக போகுது, சரியா? தென் அடுத்து பார்க்குறது என்ன அப்படின்னா, தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது? ஹெலிகேஸ் இருக்குது. ஒக்காசாக்கி ஃப்ராக்மெண்ட் நல்லா கிளியராக தெரியுது பாருங்கள். ஒக்காசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் ஷார்ட்ஸ் ஆர் ஃப்ராக்மெண்ட்ஸாக இந்த நியூக்ளியோடைட்ஸ் வந்து, ஃப்ரீ நியூக்ளியோடைட்ஸ் வந்து போய் ஒன்று ஒன்றா அட்டாச் ஆகுது. ப்ரைமர் அங்கே வந்து ஒரு வயலட் கலர் ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, ப்ரைமர்னு போட்டிருக்காங்க பாருங்கள், சரியா? ரெப்ளிகேஷன் ஃபோக் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு விஷுவலைசேஷனாக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். இது மூணுமே என்னது? டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்காக தான் கொடுத்துருக்கேன், சரியா? இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, டிஎன்ஏவோட இம்பார்ட்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிஎன்ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹெரிடிட்டி கேரக்டர் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்போது இந்த டிஎன்ஏ தான் என்னாகுது, ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கேரக்டர்ஸை எடுத்துகிட்டு போகுது, இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துகிட்டு போகுது. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஹேவிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரோட்டீன். ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது நம்ம செல்லுக்கு ரொம்ப தேவை. நம்ம இன்டேக் பண்ணுற ஃபுட்டு தவிர பாடிக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படும். அந்த ப்ரோட்டீன்ஸை வந்து சின்தசிஸ் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் வந்து டிஎன்ஏல ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ டிஎன்ஏ என்ன பண்ணுது, அந்த ப்ரோட்டீன்ஸை வந்து சின்தசிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கு. தென் தேர்ட் ஒன், கண்ட்ரோல்ஸ் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், க்ரோத் சொல்லாமா, அப்போ டெவலப்மெண்டல் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு பேபி க்ரோ ஆகணும் அப்படின்னா என்ன ஆகணும், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகணும். ரெப்ளிகேஷன் ஆனால் தான் செல்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகும், பேபி வந்து என்னாகும், க்ரோ ஆக முடியும். இது தவிர எல்லா லைஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஆர்கானிசம்க்கும் பேசிக் என்னது, டிஎன்ஏ தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரியா? இப்போது பிறக்க போகிற பேபி மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறது தான் செக்ஸ் டிட்டர்மினேஷன். எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். இப்போது பார்த்தோம் அப்படின்னா, மேல் கேமிட் வந்து ஸ்போம்னு சொல்லுவோம், ஃபீமேல் கேமிட் வந்து எக்னு சொல்லுவோம். இந்த பிக்சரில் பார்த்தீங்களா, ரவுண்டாக தெரியுது இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னா எக்கு. தென் கீழே ஒரு டேட்போல் மாதிரி தெரியுது இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னா ஸ்போம். இப்போது இது ரெண்டு ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் ஜைகோட் ஃபார்ம் ஆகும். இந்த ஜைகோட் வந்து மேலாக டெவலப் ஆச்சு அப்படின்னா மேல் வந்து பிறக்கும், ஃபீமேலாக டெவலப் ஆச்சு அப்படின்னா ஃபீமேல் வந்து பிறக்கும், சரியா? இதுதான் வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது சொல்லுவோம். இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் எதை வச்சு பண்ணுறோம் அப்படின்னா, குரோமோசோம்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். நம்ம குரோமோசோம்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, இப்போ செக்ஸ் குரோமோசோம்ஸ் வந்து டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்துருக்கோம். அதை வந்து நான் டீட்டெயிலாக பிக்சர் வச்சு உனக்கு சொல்கிறேன். இப்போது செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன், சரியா? நம்ம ஆல்ரெடி ஹியூமனில் எவ்வளோ குரோமோசோம்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ ஆட்டோசோம்ஸ் இருக்குது, எவ்வளோ அலோசோம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, சரியா? இப்போது நம்ம திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணலாம். ஹியூமன் பீயிங்கில் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது. அவுட் ஆஃப் 23 பேர்ஸில் 22 பேர்ஸ் வந்து ஆட்டோசோம்ஸ் அண்ட் 1 பேர் வந்து செக்ஸ் குரோமோசோம் அப்படிங்கிறது சொல்லுவோம். ரிமைனிங் லாஸ்ட்டு 23rd பேர் தான் என்ன சொல்லுவோம், செக்ஸ் குரோமோசோம் அப்படிங்கிறது சொல்லுவோம். இப்போது செக்ஸ் குரோமோசோம்ஸ் தான் வந்து ஒரு ஜெண்டரை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. எய்தர் மேல் ஆர் ஃபீமேல வந்து எது டிட்டர்மைன் பண்ணும், செக்ஸ் குரோமோசோம். எய்தர் எக்ஸாக இருக்கலாம் இல்லை ஒய்யாக இருக்கலாம், சரியா? அப்போது மேல் வந்து எக்ஸ்ஒய் சொல்லுவோம், ஃபீமேல் வந்து எக்ஸ்எக்ஸ் சொல்லுவோம். அப்போது ஃபீமேல்ஸ் வந்து 2X இருக்கிறதுனால ஹோமோகேமெட்டிக் அப்படிங்கிறது சொல்லுவோம். தென் மேல்ஸ் வந்து ஒரு எக்ஸ் ஒரு ஒய், டிஃப்ரெண்ட் கேமெட்ஸ், ஒரு எக்ஸ் கேமெட் ஒரு ஒய் கேமெட் இருக்கிறதுனால அதை வந்து என்ன சொல்லுவோம், ஹெட்டிரோகேமெட்டிக் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ ஃபீமேல்ஸ்க்கு 2X குரோமோசோம் இருக்கும், மேல்ஸுக்கு வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஒரு ஒய் குரோமோசோம் இருக்கும். அப்போது கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது ஒரு ஃபீமேலில் ஒரு எக்கில் ஒரு குரோமோசோமும் இன்னொரு எக்கில் ஒரு எக்ஸ் குரோமோசோமும் போகும். ஆனால் மேல்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்பெர்மில் எக்ஸ் குரோமோசோமும் இன்னொரு ஸ்பெர்மில் ஒய் குரோமோசோமும் போகும், சரியா? இப்போது இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஒன்று வந்து மதரோட ரீப்ரொடக்டிவ் செல், இன்னொன்று வந்து ஃபாதரோட ரீப்ரொடக்டிவ் செல். இப்போ ரீப்ரொடக்டிவ் செல்ஸில் என்ன நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும் அப்படின்னா, 44XX. மதர்னாலே 6 குரோமோசோம் என்ன, XX குரோமோசோம்ஸ் இருக்கும், சரியா? ஃபாதர் அப்படின்னா 44XY குரோமோசோம்ஸ் இருக்கும். பார்த்தீங்களா, இதில் பிக்சரில் இருக்கா மதர், இப்போ மேலே வந்து செக்ஸ் செல் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 44XX இருக்குது. தென் ஃபா
ஃபாதரில் 44XY வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. சரியா, இப்போது இந்த ரீப்ரொடக்டிவ் செல் வந்து கேமிட்ஸ் அப்படிங்கும்போது இது வந்து ரீப்ரொடக்டிவ் செல். ஸோ என்ன கண்டிஷனில் இருக்கும்? 2N டிப்ளாய்ட் கண்டிஷனில் இருக்கும். தென் கேமிட்ஸ், கீழே பார்க்குறீங்களா, ஓவம் ஸ்பெர்ம் அப்படிங்கிறது, இது வந்து என்ன அப்படின்னா கேமிட்ஸ். அப்போது கேமிட்ஸ் அப்படிங்கும்போது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஹேப்ளாய்ட் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஹாஃப் த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் என்னாகும், கேமிட்ஸ்க்கு வரும். ஸோ என்னாகுது அப்படின்னா 44 பாதி எவ்வளோ, 22 வந்து ஒரு எக்குக்கும், தென் எக்ஸ் குரோமோசோமில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்து ஒரு ஓவமுக்கும் வருது. தென் இன்னொரு 22 குரோமோசோம்ஸ் வந்து இன்னொரு ஓவமுக்கும், தென் இன்னொரு எக்ஸ் குரோமோசோம் வந்து இன்னொரு ஓவமுக்கும் போகுது. ஸோ ஹாஃப் த நம்பர் ரெடியூஸ் ஆகிடுது. அப்போ 44 குரோமோசோமில் 22 குரோமோசோம்ஸ் வந்து என்னாகுது, ஓவமுக்கு வந்துடுது. தென் ரெண்டு செக்ஸ் குரோமோசோமில் ஒரு செக்ஸ் குரோமோசோம் வந்து என்னாகுது, ஓவமுக்கு வந்துடுது. தென் அதே மாதிரி தான் ஸ்பேர்ம்லேயும் என்னாகுது அப்படின்னா, ஃபாதர்டருந்து 44 குரோமோசோம்ஸில் 44 ஹாஃப் த நம்பர் ஆஃப் குரோமோசோம், தட் இஸ் 22 குரோமோசோம் வந்து என்னாகுது அப்படின்னா ஸ்பெர்மில் வருது. இங்கே நீங்கள் கிளியராக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ இங்கே செக்ஸ் குரோமோசோம் வந்து எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது ரெண்டு இருக்குது, பட் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பெர்மில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்து ஒரு ஸ்பெர்முக்கும், இன்னொரு ஒய் குரோமோசோம் வந்து இன்னொரு ஸ்பெர்முக்கும் போகும். சரியா, அப்போது எக்கு வந்து எப்படி இருக்கும், 22XX, எத்தனை எக்ஸ் ப்ரொடியூஸ் ஆனாலும் என்ன கண்டிஷனில் தான் இருக்கும், 22XX அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்கும். பட் ஸ்பெர்ம் அப்படிங்கும்போது 22X ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும், 22Y ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். சரியா, இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது மேல் அண்ட் ஃபீமேல் சைல்டு வந்து எப்படி வந்து பேர்த் ஆகும் அப்படின்னா, பை த ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி அப்படின்னா, இப்போ ஒரு காயின் டாஸ் பண்ணோம் அப்படின்னா என்னாகுது, எதர் ஹெட் ஆர் டெயில் விழலாம். சரியா, அது வந்து பை சான்ஸ். இங்கேயும் அதே மாதிரி தான், பை சான்ஸ். இப்போ சப்போஸ் வந்து இந்த ஸ்பெர்ம் 22X உள்ள ஸ்பெர்ம் வந்து என்னாகுது அப்படின்னா, ஓவமோட ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா, அப்போது ஓவமில் ஒரு எக்ஸ் இருக்குது, இந்த ஸ்பெர்மில் ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ அந்த யங் ஒன் என்னவாக இருக்கும், XX அப்படிங்கிறதுனால என்னவாக இருக்கும், XX அப்படிங்கிறதுனால இட் வில் பி ஃபீமேல். அப்போது 2X வரும்போது என்னவாயிடும், அந்த பேபி வந்து ஃபீமேல் ஆகிடும். சரியா, அப்போது 22X ப்ளஸ் இந்த 22Y இருக்க ஸ்பெர்ம் வந்து ஃபியூஸ் ஆகும்போது என்னாகும், அப்போ XY வருது இல்லையா, அப்போ XY வரும்போது அந்த பேபி என்னவாயிடும், மேல் பேபி ஆகிடும். அப்போது செக்ஸ் வந்து எதை டிட்டர்மைன் பண்ணுது, எது வச்சு தான் டிட்டர்மைன் ஆகுது, ஸ்பெர்ம் வந்து எந்த ஸ்பெர்ம். சப்போஸ் இப்போது எக்ஸ் ஸ்பெர்ம் வந்து எக்கோட ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா, த பேபி வில் பி அ ஃபீமேல். இப்போ ஒய் ஸ்பெர்ம் வந்து இந்த எக்கோட ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா, த பேபி வில் பி மேல். அப்போது ஸ்பெர்ம் இஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரம் த ஃபாதர். சரியா, ஸ்பெர்ம் வந்து ஃபாதர்ட்டேருந்து ப்ரொடியூஸ் ஆகுதா, அப்போ ஃபாதர் ஒன்லி டிட்டர்மைன் த செக்ஸ் ஆஃப் த சைல்டு. அப்போ ஃபாதரோட கேமிட் தான் வந்து செக்ஸோட டிட்டர்மினேஷன் பண்ணக்கூடியது. ஒரு சைல்டோட செக்ஸை டிட்டர்மைன் பண்ணக்கூடியது என்னது, இட் இஸ் நாட் அ மதர், ஒன்லி த டிட்டர்மினேஷன் ஆஃப் த செக்ஸ் இஸ் பை த ஃபாதர். இப்போது இந்த பிக்சர்லேருந்து நமக்கு கிளியராக தெரியுது என்ன அப்படின்னா, செக்ஸ் குரோமோசோம்ஸ் தான் வந்து ஒரு செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுது அப்படிங்கிறது. ஓகே, தேங்க்யூ.